ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நிலத்தோடைய அப்படி இல்லை வீட்டோடைய பட்டா நம்பர் சர்வே நம்பர் தெரியலனா கூட எப்படி ஆன்லைனில் பட்டா சிட்டா எஃப்எம்பி நில வரைபடம்லாம் வந்து ரெண்டே நிமிஷத்தில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஒரு சிலவங்களுக்கு வந்து பட்டா நம்பர் சர்வே நம்பர் தெரிஞ்சிருக்கலாம், அவங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்து எப்படி வந்து ஈஸி மெத்தடில் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சிக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பட்டா நம்பர் சர்வே நம்பர் தெரியாதவங்க வந்து ஒரு மூணாவது ஒரு ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். முக்கியமாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் பட்டா சிட்டா எஃப்எம்பி வந்து ஈஸியாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. சர்ச் பாரில் இ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இ டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தவொடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து ஒரு வெப்சைட் ஷோ ஆகும், இ சர்வீஸ் .tn.government.in அப்படின்னு சொல்லிட்டு இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணவுடனே ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும். இந்த வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த பேஜுக்கு டைரெக்டாக வந்துக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இங்கிலீஷில் கூட செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. இப்போ நான் தமிழ்னே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா சிட்டா விவரங்கள் பார்வையிட, ஆப்பதிவேடு, புலப்படன் விவரங்கள் பார்வையிட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பட்டா சிட்டா வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட்டா சிட்டா விவரங்கள் பார்வையிடன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகப்பு பக்கம் வந்து ஷோ ஆகும். இதில் நில பதிவேடு அப்படின்னு சொல்லிட்டு நில உரிமை பட்டா சிட்டா விவரங்கள் பார்வையிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மாவட்டம், வட்டம், கிராமம் இதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய லேண்டோ இல்லை வீடோ வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மாவட்டத்தை கிளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ண உடனே அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன வட்டம் இருக்கோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். உங்களுடைய லேண்ட் எந்த வட்டத்தில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிராமம், உங்களுடைய கிராமம் வந்து எந்த கிராமமோ அந்த கிராமம் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்கள் பார்வையிட இதில் வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பட்டா எண், இன்னொன்று புலன் எண், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேர் வாரியாக தேடல். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பட்டா நம்பர் இருந்ததுன்னா பட்டா நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பட்டா நம்பர் கொடுத்து கேப்சர் கொடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சர்வே நம்பர் தெரியும்னா புலனின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உட்பிரிவு கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பேர் வாரியான தேடல் அப்படின்ற ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பட்டா நம்பர் சர்வே நம்பர் தெரியாதவங்க தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க. இந்த மூணாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பட்டா உரிமையாளர் பெயர் மூன்று எழுத்து மட்டும் தமிழில் உள்ளிடுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யார் லேண்டை வந்து நீங்கள் தேடுறீங்களோ, யாரோட பட்டா சிட்டா தேடுறீங்களோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் அவங்களுடைய தமிழில் வந்து நீங்கள் கீபோர்டை வந்து தமிழில் மாற்றிட்டு தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் வந்து ஃபுல் நேமை நான் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் தான் அந்த காலம் பாக்ஸில் எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு முகம்னு இருக்குன்னா ஆறு மூ மட்டும்தான் வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி காமிக்கிறேன். பா போட்டு பே ரூ மா இல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேலே வந்து வருது. நான் பெருமாள்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து டைப் பண்ணுறேன். ஆனால் இருந்தாலும் பேரு மா மட்டும்தான் அது அக்செப்ட் பண்ணுது. இது போல் நீங்கள் ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் யாரு வந்து தேடுறீங்களோ அவங்களுடைய பட்டாவோடையோ இல்லை சிட்டாவோடையோ அவங்களோட ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் வந்து சர்ச் பண்ணுறவங்களோட என்டர் பண்ணுங்கள். இப்போ நான் மாணிக்கம்ன்ற இடத்துல மா நீ க அப்படின்னு மட்டும் நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கேப்சர் என்டர் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். இதில் முக்கியமாக உங்களுடைய கேப்சர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆல்ஃபாபெட்டிக் இங்கிலீஷ் லெட்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களோட கீபோர்டை கரெக்டாக இங்கிலீஷில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கிங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கிற நேமில் யாராக இருந்தாலும் பட்டா எக்ஸ்ட்ரா பட்டா இருந்தால் கூட அதிலே வந்து ஷோ ஆகும். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொடுத்துக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கிறது செக் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அதை கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா எண், பட்டாதாரர் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் வில்லேஜில் நீங்கள் செலக்ட் பண்ண பார்த்தீங்களா, இப்போ நான் வீரப்பாண்டின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த வில்லேஜில் யாரெல்லாம் வந்து மாணிக்கம் அப்படின்னு இருக்காங்களோ, அதாவது மாணிக்க அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற நேமில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வைஸாக, அதாவது நம்பர் வைஸாக வந்து உங்களுக்கு
பட்டா வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஒரு ஒரு பட்டாவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த பட்டா தான் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வந்ததுன்னா அந்த பட்டாவை வந்து கரெக்டாக நம்பரை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து நான் 1019 அப்படின்ற பட்டாவை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் இதே போல் இந்த டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு ஆப்ஷன்லையும் செலக்ட் ஆகும். இதில் உங்களுடைய சிட்டா வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிட்டு கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கேப்சா மறுபடியும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கேப்சா கொடுத்துட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷனை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய கேப்சா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாக எனக்கு வந்து பட்டாசிட்டா நம்பர் தெரியல அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இது போல் நீங்கள் சமர்ப்பின்னு கொடுத்தவொடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய பட்டா வந்து லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். இதே போல் தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை நில உரிமை விவரம் EN 10-1 பிரிவின்படி பெயர் பட்டா எண் அப்படின்ற நான் செலக்ட் பண்ணுற மாதிரிங்க. பட்டா எண் அது கீழே பார்த்தீங்கன்னா புலன் எண் உட்பிரிவு இது ரெண்டும் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலயமா நீங்கள் ஒரு தடவை வந்து உங்களுடைய நேம் லிஸ்ட்டில் நீங்கள் பட்டா டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட பட்டா நம்பரும் சர்வே நம்பரும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களா இந்த வெப்சைட்டில் பட்டா நம்பர் சர்வே நம்பர் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்கோடு எந்த நேரத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படின்ற அச்சடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ மொபைலாக இருந்தால் நீங்கள் எப்படி வந்து இதை PDFல சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மேலே இருக்கிற திடீர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் அஸ் PDF அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒன்று ஷோ ஆகும். இதில் மேக்ஸிமம் வைஃபை பிரிண்டர் வந்து கனெக்டில் இருந்ததுன்னா நீங்கள் சேவ் அஸ் PDF அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துங்க. இதில் வந்து உங்களோட மொபைல் லொக்கேஷனில் ஆட்டோமேட்டிக்காக PDFஆக வந்து சேவ் ஆகிடும். இதே வந்து PCயாக இருந்தால் கண்ட்ரோல் பி கொடுத்து சேவ் அஸ் PDF வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த நேமில் இருக்கிற எல்லாருடைய பட்டம் வந்து ஷோ ஆகும். மேக்ஸிமம் வந்து உங்கள் ஊரில் யாராக இருக்காங்களோ எல்லாருதும் வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து FMBயை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பட்டா செலக்ட் பண்ணிருப்பீங்க. அதிலே வந்து சர்வே நம்பர் இருக்கும். இதுக்கு முக்கியமாக சர்வே நம்பர் தான் தேவைப்படும். அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மறுபடியும் இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்கு வந்து புலப்படன் விவரங்கள் பார்வையிட அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மாவட்டம் வட்டம் கிராமம் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே நீங்கள் பட்டா டவுன்லோட் பண்ண செலக்ட் பண்ண பார்த்தீங்களா அதே போல் உங்களுடைய கிராமம் என்னவோ அது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா புலன் எண் உட்பிரிவு இதில் வந்து எந்த ஆப்ஷனும் இருக்காது. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் புலன் எண் மட்டும்தான் இதை கொடுத்து FMBயை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பட்டாலே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற புலன் எண்ணை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உட்பிரிவு கேட்டிருக்கோம். அதில் ப்ளீஸ் செலக்ட் அப்படின்ற ஆப்ஷனில் உட்பிரிவு அதில் வந்து ஆப்ஷன் 2A, B இல்லை 4C அப்படின் இருக்கும். இது போல் உங்களுடைய ஆப்ஷன் எதுவோ சர்வே நம்பர் சப்டிவிஷன் என்னவோ அதை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு சமர்ப்பி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புலப்படன் பார்வையிட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாப்அப் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் லோட் ஆகிட்டு இதே போல் வந்து PDF ஓப்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து மொபைலில் இருந்தால் இது ஓப்பன் ஆகாது. PCயாக இருந்தால் டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிட்டு PDFல நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து ஷோ ஆகும். நம்ம வந்து மொபைலில் வந்து ஆப் மூலயமா மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த ஆப் மூலயமா எப்படி FMBயை டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப் மூலயமா இந்த FMBயை மட்டும் டவுன்லோட் பண்ணிங்க. மேக்ஸிமம் பட்டா சிட்டா வந்து நீங்கள் இந்த வெப்சைட்லேயே டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணலாம் குரோமில். ஆனால் வந்து FMBயை மட்டும் டவுன்லோட் பண்ண முடியல. அதனால் நாங்கள் இன்னொரு ஆப்ஷன் மூலயமா அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதே போல் ஈஸியாக வந்து உங்களுடைய பட்டா சிட்டா நில வரைபடம் எல்லாமே வந்து ஈஸி மெத்தடில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட்டா நம்பர் சர்வே நம்பர் இல்லைனா கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கம்பல்சரியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.